ஒரு சிங்கிள் கேண்டில் மார்க்கெட் நல்லா ஏறுச்சு அப்படி ஏறுனதில் நமக்கு அந்த பிரேக்கவுட் ஆகிட்டு கால் வருது கிரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகுது இந்த சார்ட்ல இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க மாதிரி டெய்லி நீங்கள் இந்த சார்ட்டை பார்ப்பீங்க அது சொல்லும் உங்களுக்கு என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்ட் எங்கே வச்சுக்கலாம்னு அதை வச்சு நீங்கள் டெய்லி இன்ட்ராடே அதை ஒரு மேனுவலாகவும் பண்ண முடியும் உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட்டில் போய் இந்த என்ட்ரிஸை வச்சு ட்ரேட் பண்ணலாம் ஆட்டோ ட்ரேட் மாதிரியும் பண்ணிக்கலாம் இதை பற்றின பிளான் டீடெயில் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேனு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இன்னைக்கி ஒரு ஃப்ரைடே மார்க்கெட் பார்க்குறோம் ஜூலை டுவெல்த்தில் கரெக்டாக டென் ஃபிஃப்டி ஃபோர்க்கு ஒரு பை கால் வந்திருக்கு அந்த கால் பற்றி தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் இந்த பை கால் பார்த்தீங்கன்னா பை அட் ஃபிஃப்டி டூ ஃபைவ் நாட் சிக்ஸில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு க்ரீன் கேண்டில் இருந்து ஸ்ட்ரைட்டாக ஒயிட் லைன் இருக்குல்ல அதான் என்ட்ரி பாயிண்ட் லைன் மேலே ஃபஸ்ட் ஆர்ட் செகண்ட் ஆரட் லைன் இருக்குது கீழே ரெட் கலரில் ஸ்டாப்லாஸ் லைன் இருக்குது இதில் கிடைக்கக்கூடிய என்ட்ரிஸ் வச்சு தான் நம்ம டெய்லி ட்ரேடிங்ஸே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த என்ட்ரிஸ் எல்லாமே ஒரு பிரேக் அவுட் கான்செப்ட்டை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வச்சிருக்கோம் இது கேண்டிஸ்டிக் ப்ரேக் அவுட் கான்செப்ட் தான் இது வந்து பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் ஒன் மினிட் சார்ட் அப்படின்றதுனால ஒவ்வொரு ஒன் மினிட் கேண்டில தான் வந்து அனலைஸ் பண்ணோம் அந்த ஒன் மினிட் கேண்டில் பிரேக் அவுட் ஆகுது மார்க்கெட் மேலே ஏறுது இறங்குதுன்றதை பார்க்கையில் நமக்கு புரியும் தான் பட் நம்ம எமோஷ்னலாக ட்ரேடிங்கை எடுக்காமல் விட்டுருவோம் அதே ஒரு ரோபோட்டிக்கான இந்த சார்ட் உங்களுக்கு தெளிவாக சொல்லும் ஒவ்வொரு தடவை மார்க்கெட் மேலே ஏறையில் இதுக்கு மேலே ஏறுமான்னு நமக்கு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும் இந்த சார்ட் பிரேக்வுட் ஆக ஒவ்வொரு தடவையும் இப்போ மேக் மார்க்கெட் நல்லா ஏறிச்சு ஒரு பெரிய கேண்டில் உடனே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் கேண்டில் கொடுத்து என்ட்ரி எடுங்கன்னு சொல்லிடுச்சு இப்போ பை பண்ணலான்ட்டு இந்த மாதிரி ரோபோட்டிக்காக நமக்கு கால்ஸை கொடுத்துரும் அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி வரும் இப்போ பை கால் நமக்கு ஃபிஃப்டி டூ ஃபைவ் நாட் சிக்ஸில் வந்திருக்கு இது ஃபர்ஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி செவன் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பாயிண்ட் ஃபஸ்ட் டாரட் இருக்குது ஸோ இது எப்படி பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்றத பார்க்க போகிறோம் செகண்ட் டாரட் இதோட டபுள் டூ சிக்ஸ்டி பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது நம்ம கிடைச்ச கால் ஆரே நிமிஷம் ஆரே கேண்டில் ஃபர்ஸ்ட் அட் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகுது தொடர்ச்சியாக மார்க்கெட் மேலே ஏறிட்டே இருந்துச்சு செகண்ட் டாரட்டையும் பிரேக் அவுட் பண்ணுது கால் கிடைச்சதுலேருந்தே அந்த பாசிட்டிவ் மூமெண்ட்டை இருந்துகிட்டே இருந்ததுனால ரொம்ப ஈஸியாக ரெண்டு டார்கெட் இரநூறு பாயிண்ட் மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் ஒரு கால்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி ஒரு டூல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹே ஒரு மெசேஜ் அனுப்புங்க இதை பார்த்தா பிளான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ